இல்லை இப்போது எங்களை பொறுத்தவரை மக்களோட நாம் என்ற அடிப்படையில் தான் இப்போ கேள்வி போட்டோன்னு வரும். அதே போல் இந்த விஷயம் வந்து காலையில் கேள்வி இது பத்திரிகை ஊடகங்களை பார்த்த உடனே கழகத்தின் பொதுச்செயலாளர் வந்து எடப்பாடியை வந்து கண்டனத்தை தெரிவித்து என்ன மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போதும் மக்களோடு நாங்கள் இருக்கின்றவையில் எங்களால் ஆன அனைத்து உதவிகளும் செய்வோம், அதில் எந்த மாறுபட்ட கருத்தில். ஆனால் இந்த விடியாத அரசு தான் அன்றைக்கி வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்து எப்படி மக்களை ஏமாத்துனாங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிசிஎல் நிறுவனம் கூட எண்ணெய் கழிவுகள் போட்டு அது பாதிப்பு கடுமையாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் அவங்க எதிர்பார்த்த அந்த இது கிடைக்கல. பொதுச்செயலாளர் அறிக்கை கொடுத்துருக்காரு அவங்க படகுக்கு அது வந்து இரண்டு மடமாக கொடுக்கணும், வலைக்கு கொடுக்கவே இல்லை சுத்தமாக. வலையெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் போட்டு கசிஞ்சு அந்த வலையை யூஸ் பண்ணவே முடியாது. அந்த வலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணமே கொடுக்கல. இப்போ ரெண்டாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட மழைக்கால 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலேருந்து தொழிலுக்கு போல இந்த சிபிசியில் அந்த நிறுவனம் ஆயில் வெளியில் விட்டதுலேருந்து அன்றைக்கும் தொழில் போல கிட்டத்தட்ட 15 நாள் தொழில் போகலன்னா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்குமா இல்லையா? அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 25,000-30,000 கொடுக்கணும் இல்லையா? அதுவும் கொடுக்கல, கட்டுமரத்துக்கு கொடுக்கல. இப்படி வந்து கொடுக்காத வந்து துரோகம் பண்ண ஒரு நிலையில் அதை வந்து முழுமையான அளவுக்கு வந்து அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்கிறோம் இல்லையா? ஆனால் அப்படி வந்து ஒரு ஏமாற்றுகின்ற வகையில் தான் இன்றைக்கும் சரி ஒரு நிறுவனத்துக்கு தான் இந்த விடியாத அரசு சப்போர்ட் பண்ணுத ஒழிய இதுவரையில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன இன்றைக்கி நான் வந்து பார்க்குறேன்றதுனால அதிமுக சார்பில் இன்றைக்கி நான் வந்து பார்க்குறேன்றதுனால எப்படியோ வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சி அவர் வந்து மாசு பண்ணி வந்தார் அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இப்போ நான் வர்றேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிட்டார் அவர். அதனால் என்ன பிரயோஜனம்? கம்பெனி வந்து தொடர்ந்து இது போல் இருக்கு இல்லையா? எல்லா பத்திரிகையில் வந்து ஒரு வருஷம் ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைன்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொன்ன பிறகு அப்போது இந்த கம்பெனிக்காக இந்த அரசு இருக்கா, மக்களுக்காக இந்த அரசு இருக்கா, அதை வந்து தெளிவுப்ப சொல்லுங்கள். மக்களுக்காக இந்த அரசு இருக்குதுன்னு சொன்னால் கம்பெனியை மூடுங்க. அப்போ வந்து கம்பெனியை வந்து நீங்கள் திறந்துருக்கீங்கன்னா மக்கள் விருது அரசு தான் அது. அதில் தொடர்ந்து இந்த விஷவாயு அமோனியா வந்து பார்த்திங்கன்னா கசியை விட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஆதரவாக வந்து ஒரு 10 நாள் நாங்கள் மூட சொல்லிட்டோம் அப்படின்னா 10 நாள் பிறகு நீத்து போயிடும், அவங்கவுங்க வேலையை பத்துருவாங்க இல்லையா? அதனால் வந்து அந்த மாதிரி வந்து நிச்சயமாக இந்த நம்முடைய அந்த ஒரு 800 சுற்றி இருக்கின்ற ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்டிப்பாக விடப்போவதில்லை. காலையில் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களை எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக தோளோடு தோல் இருக்கும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னைக்கு பாய்லர் வெடிச்சு ஐஓசியில் வந்து ஒருத்தர் இறந்துருக்காரு. தொடர்ந்து வட சென்னையில் அச்சுறுத்தும் வகையில் கம்பெனிகளில் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரின்னு இருப்பாங்க, ஆய்வு யாருமே மேற்கொள்றதில்ல. இந்த நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு அவங்க நிறுவனத்தில் அதுதான் இப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ வட சென்னையில் குறிப்பாக மணலி எண்ணூர் பகுதியில் ரசாயன தொழிற்சாலைகள் வந்து பெரிய அளவில் கனரக தொழிற்சாலைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அது காரணம் சிபிசிஎலுடைய பை ப்ராடக்ட்லேருந்து தயார் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனியிலேருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகள் ஒரு ஹசாண்ட சபாயகரமான கழிவுகள் வந்து தொடர்ந்து வட சென்னை பகுதிகளில் தான் கடலில் வெளியேற்றப்படுது. இது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, எப்போதுமே இது இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் மீன் வளமே பாதிக்கப்படுதுன்னு தொடர்ந்து போராடுறாங்க. இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வாக இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இப்போ நீங்கள் ஒரு மீன்வளத்துறையில் இருந்திருக்கீங்க, இந்த பகுதியை சேர்ந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதாங்க இப்போ ரெண்டு பேர் கேள்விக்கு ஒரு பதில்னா ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது யார்? அரசு. அரசுன்னும்போது லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படுதான். அப்புறம் ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் வந்து தொழிலாளர்களுக்கும் அந்த தொழில் நிறுவனங்கள் சார்ந்திருக்கின்ற அந்த இது கிராமங்களுக்கும் எந்த வகையில் இது வந்து எந்தெந்த பிரச்சனை வந்தால் இது ஆபத்து ஏற்படுத்தும் அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இருக்குது, இருந்து ஒரு சரியாக வந்து போனோம். லேபர் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர்னா போடுவார், போய் உட்காந்து எம்டி ரூமில் ஒரு டீ சாப்பிட்டு அவர் ஏதாவது வந்து கவர் கொடுத்துட்டாருன்னா ஓகே எல்லாம் நல்லா இருக்கு சூப்பராக போயிடுவார். அவர் இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணுவார், நேராக கோரமண்டல் அவர் போவார், கொடுக்குறத வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு எல்லாம் பைப் ஓகே, அப்புறம் இது சிமினி ஓகே, கேஸ் எல்லாம் கீழே வரல மேலே தான் போகுது, அதனால் வந்து எவ்ரி திங்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறார். கவர் வாங்கி போட்டு முடிஞ்சிடும். மக்களுடைய அந்த பாதுகாப்பு அதுக்கு சின்சியராக இதனால் வந்து அவர் சொன்னாமல் சிவகுமார் தினமணி கேட்ட நிருபர் சொல்கிற மாதிரி என்ன இதனால் என்ன விளைவுகள்? இந்த முகத்துவாரத்தில் அதை கழுவி போகிறதுனால மீன் இன்னும் அழிஞ்சிடும். மீன் இன்னும் அழிஞ்சுதுன்னா மீன் ஒரு வாழ்வாதாரம் போயிடும். அப்போது அந்த அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை நாம் வந்து பர்மனண்ட்டாக எடுக்கணும் அதை வந்து ஏன் யோசிக்கலை?
புரியுதா எங்களுடைய ஆட்சி காலத்தில் கண்ட்ரோல் பண்ணோம் சில சூழ்நிலையில் அந்த மாதிரி வரும்போது உதாரணத்துக்கு வந்து வட சென்னை அனல் மின்னலையும் எண்ணூர் அனல் மின்னலாம் அப்போ வந்து பிரச்சனை வரும்போது அவங்க வாழ்வாதாரம் மேம்படுன்றதுக்காக வந்து எல்லா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்தோம் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்தோம் அது அதிமுக அரசு இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுங்க அதுக்காக வீட்டுக்கு வேலை கொடுத்துட்டு நீங்கள் கழிவு நீரை வந்து ஆற்றுல விடு நான் சொல்ல வீட்டுக்கு வேலை கொடுங்க அது கொடுக்கறது இல்லை ஆ வேலையால குறைச்சிட்டு லாபத்தை மட்டும் ஏற்றிட்டு இப்போ நிறுவனம் வந்து லாபத்தில் போனோம் இங்கே அந்த எண்ணூர் முகத்துவத்தை சுற்றி இருக்கின்ற பல கிராமங்கள் எல்லாம் அவன் வயிற்றில் ஈர துணி கட்டின்னு இருக்கணும் உயிருக்கு பயந்து போராடிட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட நிலைமை வந்து தேவையா அதனால் இது வந்து நிருபர் கேட்ட மாதிரி ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இதெல்லாம் யார் யார் காரணமோ அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு காங்கிரீட் பிளான் அதாவது வந்து ஒரு மாஸ்டர் பிளான் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஐஐடி கூப்பிடுங்க அதேமாரி வந்து பல எமினென்ட் இருப்பாங்க எக்ஸ்பர்ட்ஸுங்க என்விரான்மெண்ட்ஸு அப்புறம் வந்து ஜியாலஜிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஓஷனோகிராஃபி படித்தவங்க இவங்களெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஏன் மேலை நாடுகளில் இது போல் இருக்காது மேலை நாடுகளில் இருக்கா அப்போ இங்கே யாருமே கேட்குறதுக்கு இல்லையாப்போ அதனால் வந்து இதை வந்து உண்மையிலே சொல்கிறேன் இதை வந்து எல்லாத்தையும் தடுக்க முடியும் அதனால் அது உறுதியான அளவுக்கு வந்து ஒரு நடவடிக்கை அரசை பொறுத்தவரை எடுக்கணும் அது இப்படி எடுத்தால் தான் இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் இல்லை அது மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம ஆக்சிடெண்ட் நடக்கும்போது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டு வேலை பார்த்தோன்னா அதுக்கப்புறம் மறந்துடுறோம் அதை அப்படி இருக்கக்கூடாது அதனால் இந்த இது இப்போ பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது கோரமண்டல் ஃபெர்டிலைசர் பொறுத்தவரையில் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த நச்சு புகையால் அமோனியாவில் சல்ஃபரால் ஜிப்சத்தால் நிலத்தடி நீர்லேருந்து மாசுலேருந்து கடல் நீர்லேருந்து எல்லாம் பாதிக்கப்படுற நிலையில் இது வந்து நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பது அங்குள்ள மக்களுடைய கோரிக்கை எனவே அதுக்கு வந்து அரசை பொறுத்தவரை நடவடிக்கை எடுக்கணும் இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க அந்த நிறுவனமோ அரசோ அதுக்கு உண்டான தொகையை செலுத்தணும் இல்லைங்க இப்போது அது வந்து ஒரு மேண்டேட்ரி தான் அது நீங்கள் வந்து அது செலுத்திட்டா போதுமா அதை செலுத்திட்டா போதுமா இழப்பீடு கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த உரிமையே வந்தனா நிறுவனத்தை மூணுன்றது தான் அப்போ இப்போ இது இழப்பீடு கொடுத்துட்டு சரியாக போச்சா அவங்க கொடுப்பான் ஒரு 10,000 25,000 50,000 கொடுப்பான் அது வந்து அவங்களுக்கு சரியாக போயிடுமா அவங்க நாளைக்கு ஜென்ரேஷன் பார்க்க வேணாம் அவங்க குழந்தைங்க வாழ வேணாம் அப்போ அந்த இவன் பாதித்து அவன் குழந்தையும் பாதித்து அவனுக்கு பிறக்கிற குழந்தையும் பாதிக்கிற அளவுக்கு இது நிறுவனம் இருக்கணுமா அது இல்லை அது அதனால் வந்து இதெல்லாம் மேண்டேட்ரி இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு நிறுவனமும் அரசாங்கத்தோட கடமைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது யார் பில் பே பண்ணணும் எனக்கு தெரியாது நான் போய் பார்த்தேன் டாக்டரை பொறுத்தவரை அதெல்லாம் வந்து நல்லா கவனிச்சிட்டு இருக்காரு இது வரையில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸை எதிர்பார்க்காம வந்தாங்க ஒரு சேவை மனப்பான்மையோடு ஆகாஷ் மருத்துவமனை இன்றைக்கி வந்து செஞ்சிட்ருக்கு அதை நான் பாராட்டுறேன் நான் ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த காம்பன்சேஷன்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி ஒரு ஃபைனலாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அதை இழுத்து மூட வேண்டும் என்பது தான் மக்களுடைய கோரிக்கை அதுதான் வந்து போராடுறாங்க இதுங்க அதுதான் இப்போ சொல்கிறேன் இப்போ அவருக்காவது செய்வாக நான் என்ன பண்ண முடியுமா அவருக்காவது கேட்க மாட்டேன்னு நான் என்ன பண்ண முடியும் இப்போ நான் மக்கள் இப்போ உங்ககிட்ட பேசுறது என்ன இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இப்போ நான் ஊடகத்துக்கு முன்னாடி பேசுகிறேன் ஊடகத்துக்கு முன்னாடி ஏரில் போகுது ஏரில் போனால் எல்லாருக்கும் தானே காது கேட்கும் ஆனால் ஒருத்தர் கேட்க மாட்டேன் காது அது அவருக்கு என்ன பண்ணுறது ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் கேட்க மாட்டேன் அவர் கேட்டானா ஓகே ஜெயக்குமார் சொல்கிறது நியாயம் நம்ம உடனே செய்யணும்னு சொல்லுவார் அவர் எதுக்குமே அவர் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சராக ரிமோட் முதலமைச்சராக காது கேளாதவராக இருக்காருன்னு போது நான் அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் பிரச்சனையில் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதர துறைகள் எல்லாம் ஒரு அதாவது சாதகமான அறிக்கையில் தான் தர்றாங்க அதாவது இது ஆயில் இருக்குன்னா ஆயில் இல்லை சுத்தம் பண்ணியாச்சு இப்போ இந்த இதில் என்னென்னா கொஞ்சம் அமையணியாக கலந்துச்சு இயல்பு நிலை திரும்பிச்சு நான் என்ன உங்களுடைய இதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு தனியார் ஏஜென்சிகள் மூலம் இந்த வட சென்னையில் என்ன தான் நடக்குது அப்படின்றத பற்றி அதிமுக ஒரு கான்கிரீட்டான ஒரு முடிவெடுக்குமா இல்லைங்க இப்போது அதாவது அவங்க சொல்கிற அறிக்கைக்கு எதிர்க்க ஆதாரமே இல்லை அதாவது அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கவர்மெண்ட் வேஸ்ட்ன்றீங்க இல்லை நான் அப்படி சொல்கிறேன் அப்படி தான் அறிக்கைக்கு நம்மகிட்ட ஆதாரமே இல்லையில அப்போ அவங்க சொல்கிறத தானே நாங்கள் கேட்குறோம் அதுதாங்க சொல்கிறேன் கவர்மெண்ட் தாங்க பிரைமரி டியூட்டி அது அவங்க வந்து பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது அதனால அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நான் என்ன சொல்றேன்னா நிறுவனத்துக்கு சாதகமா இருந்தா மக்கள் எதிர்ப்பு
மக்களுக்கு சாதகமாக இருந்தீங்கன்னா நிறுவனம் க்ளோஸ் பண்ணும் இதானே. அதனால் வந்து இப்போ மக்களே வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அது நிறுவனம் தேவையில்லைன்றாங்க. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி அவன் வாயு வந்து அமோனியா வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கான், நாங்கள் இதுலேயே சாவணுமா தான் ஒவ்வொருத்தரும் கேட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது அதை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, அதையும் டெம்பரரியாக மூடுறீங்க நீங்கள், அதான மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் அதை க்ளோஸ் பண்ணி ஓகே நாங்கள் வந்து மக்கள் பக்கம் தான் இருக்கும் சொல்லிட்டு போங்க, அதை விட்டுட்டு போயிட்டு இப்போ போய் வந்து ஆராய்ச்சி தெரியுது தீங்கு வந்து அந்த நிறுவனத்தால், அந்த நிறுவனத்தால் தீங்கு வந்து அப்புறம் என்ன ஸ்டடி வர இருக்குது? அது ஒரு வருஷம் ஏதோ வந்து திடீர்னு ஏதோ வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஏதோ ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ் சில தவிர்க்க முடியாத ஒரு ஒரு இதில் வந்து அதுமாரி ஆகிட்டு இனிமேல் வந்து அது எதிர்காலத்தில் வராதுன்னா கூட பரவாயில்ல. இது வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கானே அமோனியாவை, அப்போ அவன் வாழ்க்கையை வந்து அமோனியாவை மூந்து சாகணுமா அவங்க, அந்த கிராம 10 கிராம மக்களும் அந்த மாதிரி நிலைமை வந்து தேவையா, அது யோசிக்க வேணாவா? அதில் இப்போ எங்களை பொறுத்த இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் வேஸ்ட்டு, அது இந்த கவர்மெண்ட் வந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நீ உங்கள் கருத்து தான் நான் சொல்கிறேன், உங்கள் கருத்து படி தான் சொல்கிறேன். அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை சரி நீங்கள் சொன்ன கருத்தில் உடன்பாடு உண்டு. அதனால் உடன்பாடு உண்டுனா என்ன, அரசை பொறுத்தவரை இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி ஐஐடி அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பல எமினன்ஸ் இருக்காங்க, அவங்கள கொண்டு ஒரு குழு அமைங்க. இந்த இது மட்டும் கிடையாது, கோரமண்டல் ஃபெர்டிலைசர் மட்டும் கிடையாது, எல்லா நிறுவனத்தையும் ஒரு மறுவாய்வு செய்யுங்க, ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணி அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த வந்து பேப்பரை மக்களுக்கு முன்னாடி சொல்லுங்கள், ஒயிட் பேப்பர் மாதிரி கொடுங்க, அங்கே ரிவ்யூ பண்ணுங்க, வெள்ளரிக்கை மாதிரி கொடுங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்தந்த நிறுவனம் வந்து இது வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நிறுவனம், இந்தந்த நிறுவனம் வந்து இந்தந்த இடத்துல இருக்கிறது தகுதியான நிறுவனம், அப்படி ரெண்டு தானே கேள்வி, அதை சொல்லிட்டு போங்களேன், அதை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? அப்போ வந்து முதலாளிக்கு தான் இந்த அரசாங்கம் ஆதரவு, பாட்டாளிகளுக்கு ஆதரவு கிடையாது, ஏழைகளுக்கு ஆதரவு கிடையாது, சாதாரண குடிமக்களுக்கு ஆதரவு கிடையாது, முதலாளி பக்கம் இந்த அரசு இருக்கு, அதான் நான் சொல்ல முடியும். சார் இப்போ இந்த பன்னீர்செல்வம் வந்து 2 கோடி ரூபா வந்து மேடம் கொடுத்து உதவுனதா நேற்று நடந்த ஒரு கூட்டத்தை சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து மேடம் ரொம்ப ஆதரவானவங்க நம்பிக்கையானவங்க சொல்லி இப்போ ஒரு நிகழ்ச்சி இது. அவர் வந்து இப்போ டிஎம்கு பிடிம் தானே இது, அவர் வந்து ஸ்டாலினை பொறுத்தவரை இப்போ வந்து தெரியும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக 0 எடுப்போருன்னு, அதனால் நம்ம வந்து 40 இலக்கிட்ட அடிப்படையில் கண்டிப்பாக 40 ஜெயிக்க போகிறோம். அதனால் அவரை பொறுத்தவரை என்னென்னா இப்போ அவர் சொல்லாமல் இவரை வச்சு சிலதெல்லாம் வந்து அதுக்காக என்ன அம்மாவே போய் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன ஒரு நன்றி இருக்கவனா, ஒரு 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 தன்னை அடையாளம் காட்டிய ஒரு இயக்கம், தன்னை முன்னிலைப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர், அம்மா முன்னிலைப்படுத்தலாம் இவர் அங்கே என்ன பண்ணியிருந்துருப்பார் அங்கே ஊரில், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை நான் வந்து அந்த தொழிலை கொச்சப்படுத்தக்கூடாது, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி தான் இருந்திருப்பார், அது அம்மா முன்னிலைப்படுத்தினால் தானே இன்றைக்கி வந்து உங்களை ஓபிஎஸ்ஸாக இருந்தது, பன்னீர்செல்வம் இருந்தது. அப்படி ஒரு அம்மா முன்னிலைப்படுத்தி ஒரு அடையாளம் காட்டிய இயக்கத்துக்கு ஒரு அம்மாவை வந்து ஒரு கொஞ்சம் அம்மாவை வந்து ஒரு விமர்சனம், அம்மா வந்து ஒரு கடை என்னமோ இவர்கிட்ட கேட்டு கடன் கொடுத்த மாதிரி சொல்லி ஒரு பொதுமக்கள் மத்தியில் இந்த மாதிரி கட்சிக்காரர் மத்தியிலையும் ஒரு அவருடைய அந்த உணர்ச்சியை வந்து தூண்டுற வகையில் இந்த மாதிரி வந்து ஒரு கருத்துன்றது நிச்சயமாக மனிதர்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. மனிதர்கள் சொல்லாமல் இருந்த கருத்து வேறு யார் சொல்லுவா? அந்த கருத்து அப்போது யார் சொல்லுவா? அப்போ மனித குணம் இல்லை, அப்போ என்ன குணம் அது? மிருக குணம், மறக்க குணம், புரியுதுங்களா? இந்த மாதிரி அம்மாவே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கருத்தை சொன்னது, அம்மாவை பற்றி இந்த கருத்தை சொன்னது எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே அந்த வகையில் இது வந்து மிக மிக ஒரு கண்டனத்துக்குரியது, தொண்டனும் வந்து மன்னிக்க மாட்டான். ஏற்கனவே வந்து கட்சிக்கு பெரிய துரோகம் பண்ணி இன்றைக்கி தனிமரமாக ஓபிஎஸ் இருக்கிறார், தனிமரமாக இருக்கார் ஓபிஎஸ் இன்றைக்கி. அப்படி இருக்கிற நிலையில் அவர் கட்சிக்கு பண்ண துரோகம் வரிசையாக போய் அப்புறம் ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கிடைக்கிற மாதிரி இப்போ வந்து தலைமை கழகத்து இதே இது மாளிகை இடித்ததில் அவருடைய என்னாச்சு அந்த தண்டனை அம்மாவும் கொடுத்துட்டாங்க, கடவுள் வடிவில் அம்மா கொடுத்துட்டாங்க, கரை வேஸ்ட்டியை கட்ட முடியாத அந்த வேஸ்ட்டியை உருவாச்சு. இப்போ அடுத்தது எதுவுமே உருவாமல் இருந்தால் நல்லது, அது அதுக்காக பார்த்துங்க. அதை அதான் இந்த கருத்து கூட அதான் இந்த கருத்து கூட அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நேற்று பொறுக்க முடியல அவரால், ஒரு பொதுக்குழு பொறுத்தவரை ஒரு எழுச்சோடு நடக்குது, வீர வரலாற்றின் பொண்ணு விழா எழுச்சி மாநாடு எழுச்சோடு நடக்குது, கட்சி பொறுத்தவரை எழுச்சியாக நடக்குது, அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. அது பேச்சே பார்த்தீங்களா எப்படி
அதனால் அது வந்து ஜீர்ணிச்சிக்க முடியாத அளவுக்கு அவருடைய அந்த கருத்துக்கள் வந்து இப்படி வந்து பார்த்தா இருக்குது. அதனால் இந்த பூச்சாண்டிகளாம் பயப்புற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. உண்மையிலே வந்து அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். சும்மா இந்த பூச்சாடி காட்டுறதுக்குலாம் பயப்படுறவங்க நாங்கள் கிடையாது. லாஸ்ட் ஒன் சார், இப்போ இந்த நிறுவனத்தினால் நிறைய பேர் வந்து கண் பார்வை இழந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நிறுவனத்தை மூடாமல் இப்போ மூடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாலேயும் வந்து அந்த பாதிப்பில் கண் பார்வை நிறைய பேர் இழந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுமக்களுக்கு அதுதாங்க ஆய்வு செய்யணும். அதுதான் இப்போ வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதனால் வந்து இந்த நிறுவனத்தினால் வந்து பாஸ்டில் எவ்வளோ ப்ரெசண்ட்டில் எவ்வளோ என்னென்ன பாதிப்பு எல்லாம் ஏற்பட்டுது பார்த்துட்டு அது மக்களுடைய கோரிக்கை மூணும் அதை மூன்று தான் வந்து என்னங்க முதலாளித்துவ அரசாங்கம் அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் கட்சி டிசைட் பண்ணாது. அப்புறம் தம்பி இது அதே போல் ஆர்எஸ் பாரதி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அவருக்கு வயசாகி போச்சு, அவருக்கு புத்தியும் பேதழிச்சு போச்சு, தன்னுடைய இருப்பையும் காட்டிக்கணும். அதுக்காக இப்போ வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மிகப்பெரிய எழுச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நாளைக்கே தேர்தல் வட்டம். சரி, இவங்க சொல்கிறாங்களே, இவங்க உண்மையிலே வந்து பல விஷயம் சொல்லியிருக்காரு. தேர்தலில் தோல்விசாமி சொல்கிறாரு, இவங்க கட்சி கிட்டத்தட்ட 71 தோத்துச்சு, 80 தோத்துச்சு, 84 போச்சு. தலைவர் புரட்சி தலைவர் வந்து 11 வருஷம் வனவாசம் அமைச்சார், திரும்பியே வராத தமிழ்நாட்டுன்னு அமைச்சார், திரும்பியே தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு 11 வருஷம். அது தொடர் தோல்வி இல்லையாது. சரி, அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல் எலெக்ஷன்ல கேவலம் 3வது இடத்துக்கு போயிட்டீங்க நீங்கள், 2வது இடத்துக்கு கூட இல்லை, காங்கிரஸ் 2வது இடத்துக்கு வந்தது, 3வது இடத்துக்கு போயிட்டீங்க நீங்கள். 96 என்ன பெரிய வெற்றி பெற்றீங்களா நீங்கள்? 2 சீட்டு தான் உங்களுக்கு, அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கப்புறம் 96 2001 தோல்வி, அதுக்கப்புறம் 2011 தோல்வி, 2016 தோல்வி. இப்படி ஒரு தோல்வி முகமாகவே இருந்து இன்றைக்கி அவங்க போய் எங்களை போய் இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா மக்கள் ஏற்றுப்பாங்களா? இன்றைக்கி எங்களுக்கும் திமுகவுக்கும் அவ்வளோ கூட்டணி இருந்தாங்க, சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்படியே கிளுகிழுப்பு காட்டுற மாதிரி, குழந்தைகளை கிளுகிழுப்பு காட்டுற மாதிரி காட்டி மக்களை ஏமாற்றி இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அது மூலம் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. எவ்வளோ சதவீதம் ஆட்சி? 3% தான், அது ஜஸ்ட் மிஸ்ஸு, அவ்வளோதான், 3%. அந்த 3% வாக்கில் வித்தியாசத்தில் பெற்றேன். சரி, நாங்கள் கேட்குறோம், 2016 நாங்கள் தனியாக நின்னோம், உனக்கு ஆண்மை துணிவு துணிச்சல் எல்லாமே இருந்தால் ஒத்தைக்கு ஒத்தைவாக பார்க்கலாம், நீங்களும் தனியாக நின்றுங்க, நாங்களும் தனியாக நிற்கிறோம், ஆ நாங்கள் ரெடி, நீ ரெடியா? ஆ அது உங்களால் முடியாது. அது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நோஞ்சானுங்க என்ன பண்ணுவோம், கூட வந்து அடியால் செத்துக்கிற மாதிரி இது அடி, சாரி அதுமாதிரி சொல்லக்கூடாது, கூட நிகழ்ச்சிகளை சாரி அந்த வேர்டு மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட 5 பேர் சேர்த்துக்கு நாங்களாம் அப்படியே பலமாக இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் பில்டப் பண்ணிங்க இல்லையா? கூட்டணியாக இருந்தாலும் சரி, ஒத்தையாக இருந்தாலும் சரி, ஒத்தைக்கு ஒத்தையாக சரி, கூட்டணியாக இருந்தாலும் சரி, தைரியமாக சந்தித்து மீண்டும் வந்து இந்த 40 இலக்கை நாங்கள் 40 அடைவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதோடு இனிமேல் வந்து திமுக இனிமேல் வனவாசம் தான், எப்படி வந்து பர்மனெண்ட்டாக மனம் வனவாசம் ஆச்சு தலைவர் அமைச்சாரோ அதே போல் இனி வந்து 2026 பிறகு பர்மனெண்ட்டாக வந்து வனவாசம் போகிற கட்சி திமுக. ஓகே, ஓகே, தேங்க்யூ சார்.